அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்னும் ஒரு அழகான யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோடு உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல ரொம்பவுமே சந்தோஷம். நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கக்குள்ளே சாப்பிடணும்னு தோணும், ஆனால் அதை செய்யணும்னு பார்க்கும்போது கஷ்டம் மாதிரி இருக்கும். அதனாலேயே என்னமோ தெரிய நாங்கள் நிறைய ஐட்டம்ஸை ட்ரை பண்ணாமல் இருப்போம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது சினமன் ரோல். இதை ஈஸியாகவே சிம்பிளாக எங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கேளும். இந்த ஈஸியான சினமன் ரோல் எப்படி செய்யலாம்னு தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சினமன் ரோல் செய்கிறதுக்கு முதல் ஸ்டெப் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அதுக்கான டோவை ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்கு ஃபஸ்ட்டில் 1 கப் வோமான மில்க் எடுத்துக்கிறேன். இது கூட 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மில்க் வந்து நல்லா சூடாக இல்லாமல் லைட்டாக வோமாக இருக்கிற மாதிரி சேர்த்திக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மில்க் கூட நான் 600 கிராம் ப்ளேன் ஃப்ளார் சேர்க்குறேன். இதுவே நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணுறீங்களா இருந்தால் 4.5 கப் ஃப்ளார் சேர்த்திக்கோங்க. அதோடு இது கூட பேக்கிங் பவுடர், சுகர், மில்க் பவுடரும் நான் பட்டரும் சேர்க்குறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுகள் எல்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு அதையே பார்த்து செஞ்சு கேளும். அடுத்ததாக இது கூட 2 முட்டையும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி தான் டோவை பிசைஞ்செடுக்க போகிறேன். உங்களுக்கு இதில் கையால் கூட பிசைஞ்செடுத்து கேளும். ஸ்டாண்ட் மிக்சர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு கையாலேயே மாவை நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் பிசைஞ்செடுத்து கேளும். நாங்கள் எந்த பன் ஐட்டம் செய்கிறதா இருந்தாலும் அதில் மாவை வந்து நல்லாவே சாஃப்டாக பிசைஞ்செடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த பன் வந்து நல்லா சாஃப்டாகவே இக்கும். குறைஞ்சது 5 to 10 மினிட்ஸ் ஆகுது இந்த மாவை நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் கையால் பிசைஞ்செடுத்துக்கணும். நாங்கள் எடுத்திருந்த மாவோட அளவுக்கு பார்த்திங்கன்னா மில்க் போதுமாக இருக்கும். இன்கேஸ் போதாத மாதிரி இருந்தேன்னா ஒரு கொஞ்சமாக வார்ம் வாட்டர் சேர்த்திக்கோங்க. இந்த சினமன் ரோல்ட டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் ஈக்கும். அதுக்காக மேலால் வந்து நீங்கள் நிறைய மாவு போட்டுடுவானம். ஹேண்ட் மிக்சர்லேருந்து மாவை பிசைஞ்செடுத்திருக்கிறேன். இப்போ நான் இதை வந்து ஒரு போல் ஷேப்பில் செஞ்சு இதை பொங்க வச்சுக்கணும். இந்த டோ வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் ஈக்கும். நல்லாவே கஷ்டமாக இருந்தால் கொஞ்சமாக மாவு தெளிச்சிக்கோங்க. இப்போ இதை டோவை வந்து ஒரு போல் ஷேப்பில் வந்து நல்லா நாங்கள் ஷேப் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு போல் ஒன்றில் இப்போ ஆயில் கொஞ்சம் தடவிக்கோங்க. இதில் இந்த மாவை வச்சு மேலாலேயும் கொஞ்சமாக ஆயில் பூசிக்கோங்க. ஒரு க்ளோத் உண்டால் இந்த போலை கவர் பண்ணி வோமான இடத்துல வச்சுக்கோங்க. இந்த டோ வந்து டபுள் சைஸில் வர வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 ஹவர்ஸ்க்கு மாதிரி நீங்கள் இதை க்ளோத்தால் கவர் பண்ணி வோம் பிளேஸில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த சினமன் ரோலை பேக் பண்ணக்கூடிய பேக்கிங் ட்ரே இல்லாட்டி பேக்கிங் டிஷ்ஷில் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் நல்லாவே பட்டர் அப்ளை பண்ணிக்கணும். பேக் பண்ணக்கூடிய ட்ரேயில் கீழேக்கு மட்டுமல்லாமல் சுற்றி வரவும் நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணுறதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணை பேக் பண்ணினதுக்கு பிறகு ஈஸியாகவே ட்ரேலேருந்து கலட்டி எடுக்கக்கூடியதாகும். இந்த டோ ரைஸ் ஆகிறதுக்கு நான் ஒரு 2 to 2.5 hours மாதிரி வச்சுருந்தேன். அப்போ மாவு வந்து நல்லாவே பொங்கி வந்து டபுள் சைஸில் வந்துருந்துச்சு. இந்த டோல உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகிற வரைக்கும் கையாலேயே நீங்கள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டோ ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒர்க் டாப்புக்கோ ரோலிங் மெட்லேயோ கொஞ்சமாக மாவு தோவிக்கோங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி ஓரம் 2 முண்டா சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டோ ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் மேலாலேயும் கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. இந்த டோவை நல்ல மெல்லுசாகவும் இல்லாமல் நல்ல தடிப்பமாகவும் இல்லாமல் ரோல் பண்ணிக்கணும். நீங்கள் இதை ரோல் பண்ணும்போது ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு வர மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கணும். ஃபுல்லாகவே டோவை நல்லா ரோல் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த டோக்கு மேலால் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கணும். ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்த பட்டராக இருந்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணி கேளுமா இருக்கும். பட்டர் நைஃபால் இல்லாட்டி ஒரு ப்ரஷ் ஒண்டால் டோவை ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதோட ஃபில்லிங்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் 150 கிராம்ஸ் எடுத்திருக்கிறேன். இது கூட சினமன் பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க.
கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பிளேன் ஃப்ளா, அதையும் சேர்த்து மூண்டையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சினமன் ரோல் செய்யும் போது நீங்கள் இந்த சினமன் சுகரை வந்து ஏர்லியாகவே மிக்ஸ் பண்ணி வைக்கவான செய்கிற நேரத்துக்கு கொஞ்சத்துக்கு முன்னாடியே இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் சம்டைம்ஸ் மெல்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கிறதுனால தான் நீங்கள் அந்த நேரத்திலேயே மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ டோக்கு மேலால் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கிறோம். இந்த பட்டருக்கு மேலால் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து சினமன் சுகரை போட்டுக்கோங்க. நான் காட்டுற மாதிரியே டோவை ஃபுல்லாக கவர்ட் ஆகுற வரைக்கும் சினமனையும் சுகரையும் நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்கணும். சுகர் எல்லாம் ஃபுல்லாக போட்டதுக்கு பிறகு நான் காட்டுற மாதிரி லேசாக கையால் அமைச்சு விட்டுக்கோங்க. அப்போ நாங்கள் ரோல் பண்ணும்போது சுகர் வெளியே கொட்டாமல் இருக்கும். அடுத்ததாக இப்போ இதை டோ ரோல் பண்ணிக்கணும். நான் காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஓரத்திலிருந்து நீங்கள் இதை ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டில் நீங்கள் ரோல் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும். நீங்கள் ரெண்டு ரவுண்ட் ரோல் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இதை ரோல் பண்ணிக்கல மாதிரிக்கும். ஃபுல்லாகவே இதை ரோல் பண்ணினதுக்கு பிறகு ஓரத்துக்கு வந்து ஒரு ப்ரஷ் ஒன்றால் தண்ணி கொஞ்சம் பூசிக்கோங்க. ஓரம் வந்து கலண்டுடாமல் இருக்கிறதுக்காகத்தான் தண்ணி பூசி இதை ஜாயின் பண்ணிடணும். இப்போ நான் காட்டுற மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஓரங்களை வந்து நல்லா சீல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லாங் ஷேப்பில் வந்து நாங்கள் இதை ரோல் பண்ணி எடுத்திருக்கிறோம். இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு நூல் தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் ஒரு நல்ல நீட்டாக எங்களுக்கு இதை ஸ்லைஸ் பண்ணி கேளும். இந்த மாதிரி நூல் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணினீங்கன்னா பர்ஃபெக்டான டொப் வரும். ஃபர்ஸ்டில் நான் இதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை நூலை வந்து நான் சரியாக மிடில் வச்சிருக்கிறேன். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ரெண்டு சைட்லேயும் வந்து நீங்கள் கிறிஸ் க்ரோஸாக வச்சு நீங்கள் புல் பண்ணினீங்கன்னு சொன்னாண்டா ஈஸியாக வந்து உங்களுக்கு நூல் கலண்டு வந்துடும். அதே மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் இதை ஸ்லைஸ் பண்ணி கேளு மாதிரிக்கும். நீங்கள் நைஃப் இல்லாமல் நூல் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி அழகான பர்ஃபெக்டான ஷேப் எடுத்து கேளும். எல்லா ஸ்லைசஸும் ஒரே மாதிரி ஒரே அளவில் இருக்கணுன்றதுக்காக நான் இதை ஒரு மார்க் வச்சு வெட்ட போகிறேன். ஒரு 1 to 1.5 இன்ச்ல மாதிரி நான் ஒவ்வொரு ஸ்லைஸையும் கட் பண்ணி எடுக்க போகிறேன். சரியாக நீங்கள் எந்த இடத்துல மார்க் வச்சுருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து நூலை கீழாலக்கி கொண்டு வாங்க. நூலை வந்து ரெண்டு சைட்லேயும் பிடிச்சி ஒப்போசிட் சைடில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எடுத்து நீங்கள் நல்லா ரெண்டு சைடையும் புல் பண்ணினீங்கன்னா ஈஸியாக ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வரும். இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஒரு ஷேப் உங்களுக்கு கிடைச்சோம். எகெயின் இன்னும் ஒருக்கா உங்களுக்கு கிளியராக இருக்கணுன்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டோக்கு கீழால் நீங்கள் மார்க் வச்சுக்கிற இடத்துக்கு நூல் எடுத்துக்கோங்க. நூலை ஒப்போசிட் டிரெக்ஷனில் கிறிஸ் க்ரோஸாக வச்சு நீங்கள் ரெண்டு சைடுக்கும் இழுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக ஸ்லைஸ்ட் கட் பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரி ரோல் பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையும் ஸ்லைஸ்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருந்த மாவுட அளவுகளுக்கு 12 slices மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். நாங்கள் ஆல்ரெடியே பேக்கிங் ட்ரேக்கு பட்டர் அப்ளை பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற சினமன் ரோல் ஸ்லைசஸை கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு நீங்கள் இதை ட்ரேயில் வச்சுக்கோங்க. நல்லா ஒட்டுற மாதிரி வச்சாமல் கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு இதை வச்சுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா பொங்கி வரும்போது எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வர மாதிரி இருக்கும். எகெயின் இந்த ட்ரே ஒரு க்ளோத் தொண்டால் கவர் பண்ணி வார்ம் பிளேஸில் ஒரு 1/2 hour 45 minutes வரைக்கும் வச்சுக்கோங்க. 45 minutes பிறகு பார்த்தீங்கன்னா சினமன் ரோல் இந்த மாதிரி டபுள் சைஸாகி பொங்கி வந்திருக்கும். இப்போ இதை 180°C ப்ரீஹீட் பண்ணின அவனில் 10 to 15 minutes பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக இந்த சினமன் ரோலுக்கு ஒரு ஐசிங் ரெடி பண்ண போகிறேன். இந்த க்ரீம் சீஸ் ஐசிங்கை ரெடி பண்ணுறதுக்கு 1/4 cup ஐசிங் சுகர், 1/2 cup க்ரீம் சீஸ், 1 teaspoon வெனிலாவும் 1/4 cup மில்க்கும் சேர்த்திக்கிறேன். இதை எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு விஸ்க் வச்சே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளையில மறைக்கும். கடைசியாக இது கூட 3 tablespoons சாஃப்டான பட்டர் சேர்த்திக்கோங்க. இதையும் சேர்த்து க்ரீம் சீஸ் மிக்ஸோடு மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பீட்டரை கூட யூஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளையிலும். இந்த மாதிரி ஐசிங்கை நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளவு தான் க்ரீம் சீஸ் ஐசிங்கை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை சைடில் எடுத்து வச்சுக்கோங்க.
15 மினிட்ஸ் அவனில் வச்சு இந்த சின்னமன் ரோலை பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அழகாக பர்ஃபெக்டாக பேக்டாக வைக்குது. பண்ணை பார்த்தீங்கன்னா இது நல்லா சாஃப்டாகவே வந்திருக்குது. பேக் பண்ணுற நேரத்தில் வீடு ஃபுல்லாகவே இந்த சின்னமன் ரோல்ட வாசம் அரிக்கும். அதே மாதிரி அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாகவும் மீக்கும். அவன்லேருந்து சின்னமன் ரோலை எடுத்து வச்சு ஒரு 15 மினிட்ஸுக்கு ஆற வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு லைட்டாக கொஞ்சம் வார்மாக இருக்கக்குள்ளேயே நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற ஐசிங்கை இந்த மாதிரி உங்களுக்கு சின்னமன் ரோலுக்கு மேலால் போட்டு கேளும். சின்னமன் ரோல் நல்லாவே சூடு ஆறினத்துக்கு பிறகு சாப்பிட்றத விட அது கொஞ்சம் வார்மாக இருக்கக்குள்ளேயே சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். க்ரீம் சீஸ் இல்லாத நேரத்தில் உங்களுக்கு டபுள் க்ரீம் யூஸ் பண்ணி ஐசிங் செஞ்சு கேளும். பட்டர், ஐசிங், சுகர், வெனிலா அதோட டபுள் க்ரீம் சேர்த்து எல்லாத்தையும் பீட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஐசிங் ரெடி பண்ணி கேளும். அப்படியே உங்கள்கிட்ட டபுள் க்ரீமும் இல்லைன்னு சொன்னால் ஐசிங் சுகர் மில்க் வெனிலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கிளேஸ் பண்ணி உங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் காட்டிருந்தது க்ரீம் சீஸ் ஐசிங்காக இருந்தாலும் உங்களுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது. மூன்றில் ஏதாவது ஒரு ஐசிங்கை ரெடி பண்ணி உங்களுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். ஐசிங்கே இல்லாமல் கூட இந்த சின்னமன் ரோலை வார்மாக சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லைஸ்டாக கட் பண்ணி இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பண்ணை பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா சாஃப்டாகிக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சதுன்னு நம்பவே மாட்டாங்க. கடையில் வாங்குற மாதிரி அந்தளவுக்கு சாஃப்டாகவே வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி சின்னமன் ரோல் ரெசிபி ட்ரை பண்ணிடலன்னு சொன்னால் இதுக்கு பிறகு என்னோடய ரெசிப்பியை பார்த்து உங்களுக்கு பர்ஃபெக்டாகவே இந்த ரெசிப்பியை செஞ்சு கேளும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள், அடிக்கடி இதுக்கு பிறகு நீங்கள் சின்னமன் ரோல் செய்வீங்க. பண்ணுமே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கக்குள்ளே விளங்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக வந்து லேயர்ஸை வந்து கலட்டி எடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரியான ரெசிபீஸை ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி டிஃபரெண்ட்டான ரெசிபீஸையும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சே உங்களுக்கு இந்த சின்னமன் ரோலை செஞ்சு கேளும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னும் ஒரு அழகான யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.